ஸ்டார் படம் நேத்து மூணாவது நாள் ஒரு மிகப்பெரிய வசூல் எடுத்திருக்கு தமிழ்நாட்டுல ஆனா அதை விட ஸ்டார் மூணாவது நாளை விட அரண்மனை பத்தாவது நாள் வசூல் தான் நேத்து அதிகம் ஸோ எவ்வளோ அப்படிங்கிறத இந்த வீடியோல நம்ம பார்ப்போம் இது இல்லாமல் இன்னும் சில தமிழ் படங்களோட வசூல் அப்புறம் ஹிந்தி திரைப்படங்கள் இது எல்லாத்தையுமே நம்ம பார்ப்போம் அப்புறம் ரொம்ப நாளா நம்ம சேனல்ல அந்த டியூன் டூ படத்தோட ஃபைனல் கலெக்ஷன் சொல்லுங்கள் இந்தியாவில் எவ்வளோ உலகம் முழுக்க அந்த படம் எவ்வளோ வசூல் பண்ணியிருக்கு அப்படின்னு கேட்டிருந்தீங்க ஸோ அந்த படத்தோட வசூலியுமே இந்த வீடியோவில் பார்த்துருவோம் அதுக்கடுத்து தான் டூ இயர்ஸ் ஆஃப் டான் அதாவது சிவகார்த்திகேயன் அவர்களோட கெரியர்லேயே ஒரு பிக்கஸ்ட் பிளாக் பஸ்டர் திரைப்படம் அப்படின்னு சொல்லலாம் இந்த படத்தோட பட்ஜெட் என்ன வசூல் என்ன ஷேர் என்ன அப்படிங்கிற பார்ப்போம் ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னு நான் பண்ணிவிடுங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கன் அப்படியே ப்ரெஸ் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நேற்று வீடியோவில் நான் ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சிருந்தேன் அதை நிறையா பேர் சில ஹாலிவுட் படம்னு சொல்லியிருந்தீங்க ஐன்னு சொல்லியிருந்தீங்க ஆக்சுவலாக அது என்ன ஃப்ரேம் என்ன படம் அப்படிங்கிறத இப்போ பார்த்துட்டு வாங்க ஆமாங்க தசாவதாரம் தான் அந்த தசாவதாரத்தில் வந்து அந்த குரங்கு வந்து அவங்க ஒரு இதை உள்ளே கொண்டு போய் வைப்பாங்க அது பாஸ்வேர்ட்லாம் போட்டு ஓப்பன் பண்ணுற அந்த சீன் அதை எடுத்து அதை கடிச்சு அதை எப்படி அதெல்லாம் அப்படியே பார்க்கறதுக்கு ரொம்ப கொடூரமாக இருக்கும் ஸோ அந்த வைரஸ் எந்த அளவுக்கு டேஞ்சரானதுங்கிறத காட்டுறதுக்கான ஒரு சீன் தான் அது இதை கரெக்டாக கெஸ்ட் பண்ண முதல் அஞ்சு பேர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெர்ரி ஷேனலி அப்படிங்கிறவர் விக்கி விக்கி மேவ்ரிக் ஜீரோ 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 செவன் அப்புறம் யூசர் அப்படிங்கிறவர் அவர் பேர் தெரில வினோத் மதன் இந்த அஞ்சு பேர் தான் முதல்ல கரெக்டாக கெஸ்ட் பண்ணிருக்காங்க இன்னைக்கு ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சிருக்கேன் அது என்ன ஃப்ரேம் என்ன படம் அப்படிங்கிறத கண்டுபிடிங்க சோ வசூல்களை போறதுக்கு முன்னாடி என்ன பண்ணும் நம்ம வீடியோவை லைக் பண்ணிட்டு பிளானட் ஆஃப் த எப்ஸ் இந்த படத்தோட டே த்ரீ கலெக்ஷன் இந்தியாவில் வந்து அஞ்சு கோடியே எழுபத்தி ஒரு லட்சம் வந்து வசூல் பண்ணிருக்கு நேற்று ஞாயிற்றுக்கிழமை இந்த படம் வேர்ல்டு வைடு பெரிய கலெக்ஷன் எடுத்திருக்கு நைன்டி த்ரீ பாயிண்ட் த்ரீ மில்லியன் யூஎஸ் டாலர் வந்து கலெக்ட் பண்ணிருக்கு டோட்டலாக இந்தியா முழுக்க பதினாலு கோடி எண்பத்தி எட்டு லட்சமோ வேர்ல்டு வைடு ஒன் டுவெண்ட்டி நைன் மில்லியன் யோஎஸ் டாலர் இந்த படம் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு ஸோ நேற்று நான் சொல்லியிருந்தேன்ல அதையும் சேர்த்து அட்ஜஸ்ட் பண்ணி எல்லாத்தையுமே கரெக்டாக போட்டாச்சு அப்டேட் பண்ணி அப்புறம் ஸ்ரீகாந்த் அந்த படத்தோட டே த்ரீ நேற்று ஒரு சூப்பரான கலெக்ஷன் எடுத்திருக்கு பயங்கரமாக பேசப்படுது இந்த படம் ஒரு நல்ல படம் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா முழுக்க ஆறு கோடியே ஐம்பத்தி எட்டு லட்சம் வேர்ல்டு வைடு இந்த படம் ஆறு கோடியே எழுபது லட்சம் இந்தியா முழுக்க பதிமூணு கோடியே தொண்ணூறு லட்சமோ வேர்ல்டு வைடு பதினாலு கோடியே முப்பது லட்சம் ஸோ இந்த படத்தோட ஓவர்சீஸ் அந்த கலெக்ஷன் கூட மேபி வரப்போகிற நாட்களில் இன்னும் கொஞ்சம் அப்டேட் ஆகும் ஸோ அதை வரப்போகிற நாட்களில் பார்ப்போம் இந்த படம் இப்போதைக்கு ஒரு சூப்பரான கலெக்ஷன் இந்த மூணு நாளில் எடுத்திருக்கு அப்புறம் கில்லி இந்த படம் வந்து இருபத்தி மூணாவது நாள் நேற்று கிட்டத்தட்ட ஒரு அறுபது ஷோஸ் கிட்ட ஓடி இருக்கு இந்த அறுபது ஷோஸ்லேயே கிட்டத்தட்ட பதினோரு லட்சங்கிறது பெரிய விஷயம் பதினோரு லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு பன்னெண்டு லட்சம் டோட்டலாக வேர்ல்டு விட்டு அப்புறம் டோட்டலாக இந்த படம் முப்பத்தி மூணு கோடியே தொண்ணூற்றி ஏழு லட்சம் அப்புறம் அரண்மனை ஃபோர் இந்த படத்தோட பத்தாவது நாள் வசூல் பார்த்துக்க அப்படின்னா தமிழ்நாட்டில் நாலு கோடியே தொண்ணூத்தி அஞ்சு லட்சம்ங்க ஸோ உண்மையிலே இது ஒரு செகண்ட் வீக்கெண்ட் இந்த படத்துக்கு ஆனால் ஃபர்ஸ்ட் வீக்கெண்ட் வாரி ஒரு பர்ஃபாமன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு ஆந்திரா தெலுங்கான முப்பத்தி நாலு லட்சம் ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் ஐம்பது லட்சம் ஓவர்சீஸ்ல முப்பத்தி மூணு லட்சம் வேர்ல்டு வைடு ஆறு கோடியே பன்னெண்டு லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு ஆக்சுவலாக இந்த ஆறு கோடி வசூலுங்கிறது வேர்ல்டு வைடு கலெக்ஷனுங்கிறது நிறையா பெரிய ஹீரோக்களோட படங்கள் ஃபஸ்ட்டு வீக்கே பண்ணலை அப்படிங்கிறது தான் ஒரு ஃபேக்ட் அப்புறம் அரண்மனை ஃபோர் படத்தோட டோட்டல் கலெக்ஷன் தமிழ்நாட்டில் நாற்பது கோடியே அறுபது லட்சம் நாற்பது கோடியே கடந்திருக்கு அப்புறம் ஆந்திரா தெலுங்கானால நாலு கோடி ஐம்பத்தொரு லட்சம் ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் மூணு கோடியே தொண்ணூற்றி மூணு லட்சம் ஓவர்சீஸ்ல அஞ்சு கோடியே ஐம்பத்தி மூணு லட்சம் வேர்ல்டு ஐம்பத்தி நாலு கோடியே ஐம்பத்தி ஏழு லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு பத்து நாளில் ஆல்ரெடி இந்த படம் டிஸ்ட்ரிபியூட்டர் ப்ராஃபிட்டுமே கிடச்சிருக்கு எல்லா இடத்துலையுமே ஸோ அதை வரப்போகிற நாட்களில் நம்ம பார்ப்போம் அப்புறம் ரசவாதி அப்படிங்கிற படம் டே த்ரீ தமிழ்நாட்டில் ஒம்பது லட்சம் வேர்ல்டு வைடு பத்து லட்சம் ஸோ டோட்டலாக முப்பத்தி ஒரு லட்சம் தமிழ்நாட்டிலையும் வேர்ல்டு வைடு முப்பத்தி நாலு லட்சம் ஸோ இந்த படம் ஆக்சுவலாக நாலே கால் கோடிங்கிறது பெரிய பட்ஜெட்டு இந்த படம்லாம் வந்து ஒரு மினிமம் தான் கொடுத்துருக்காங்க லாஸ்ட்னா அது ப்ரொடியூசர் தலையில தான் போய் உழுகு தான் இருக்கு அப்புறம் உயிர் தமிழுக்கு அப்படிங்கிற படம் டே த்ரீ ஆறு லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு டோட்டலா பதினாறு லட்சம் ஸோ இந்த படத்தோட பட்ஜெட்டுமே பெருசு ஆறு கோடி அப்புறம் ஸ்டார் அந்த படத்தோட மூணாவது நாள் வசூல் தமிழ்நாட்டில் மூணு கோடி எண்பத்தி எட்டு லட்சம் கர்நாடகால நாற்பத்தி மூணு லட்சம் ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் பன்னெண்டு லட்சம் ஓவர்சீஸ்ல இருபத்தி ரெண்டு லட்சம் வேர்ல்டு வைடு நாலு கோடியே அறுபத்தி அஞ்சு லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு ஸ்டார் ஸோ இந்த படத்தோட டோட்டல் கலெக்ஷன் பத்து கோடியே அறுபத்தி நாலு லட்சம் தமிழ்நாட்டிலேயும் கர்நாடகாவில் ஒரு கோடியே பதினெட்டு லட்சம் ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் முப்பத்தி ஏழு லட்சம் ஓவர்சீஸில் அறுபத்தி ஏழு லட்சம் வேர்ல்டு வைடு பன்னெண்டு கோடியே எண்பத்தி ஆறு லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு கிட்டத்தட்ட ஒரு செவன்ட்டி பர்சன்ட் இந்த படம் ரெக்கவர் பண்ணிடுச்சுங்க வெறும் மூணே நாளில் உண்மையிலே பெரிய விஷயம் இந்த படம் இதுக்கு முன்னாடி வந்து டாடாங்கிற படம் இருக்குல்ல அந்த படத்தோட லைஃப் டைம் கலெக்ஷனு இந்த படம் மேபி இன்னும் ஒரு நாலு நாளில் பீட் பண்ணிவிடுன்னு நினைக்கிறேன் அதுதான் அவரோட கரியர்லேயே பெஸ்ட்டு அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு விஷயம் பண்ணியிருந்துச்சு அதை இந்த படம் ஒரு வாரத்தில் முடிச்சிடும்னு நினைக்கிறேன் அதே மாதிரியே இந்த படம் வசூல் ரீதியாக ஒரு வெற்றி திரைப்படமாக தான் அமையுது அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை இப்போ நீங்கள் தமிழ்நாட்டை தவிர்த்து பார்த்தீங்க அப்படின்னா கர்நாடகாவில் ஆக்சுவலாக இந்த படம் ஒரு பெரிய கலெக்ஷன் எடுத்திருக்கு கர்நாடகாவில் முப்பது லட்சத்துக்கு தான் இந்த படத்தை தேட்டர்கள் ரைட்ஸே கொடுத்துருக்காங்க ஆல்ரெடி அங்கே ஒரு பெரிய லாபமும் வந்திருக்கு ஸோ ஒரு பெரிய விஷயம் ஸ்டார் படம் அதுவும் கவினுக்கு இது ஒன்று ஒரு பத்தாவது படமோ பதினஞ்சாவது படமோ இதுக்கு முன்னாடி ஒரு நூறு கோடி வசூல் எடுத்த படமோ இல்லை இதுக்கு முன்னாடி பெரிய பெரிய டைரக்டர் கூட ஒர்க் பண்ண ஒரு ஹீரோவோ கிடையாது ஆக்சுவலாக தேட்டரில் அவருக்கு ஹிட்டாக வர ரெண்டாவது படம் அவர் நடித்ததே தேட்டரில் ரிலீஸ் ஆன படமே மூணு தான் வந்திருக்கு ஸோ ஒரு படம் ஓடிடி மொத்தம் நாலாவது படம் தான் ஒரு ஸ்டார் ஒரு நடிகருக்கு நாலாவது படமே இவ்வளோ பெரிய வசூலை வாரிக்கு வச்சுருக்கு ஸோ இத்தனைக்கும் இவ்வளோ ஒரு மிக்ஸ்டு ரிவ்யூஸ்லேயும் தாண்டி பெரிய தான் அதுக்கடுத்து தான் டாப் ஃபைவ் தமிழ்நாடு இதுல வந்து அரண்மனை ஃபோர் தான் வந்து முதலிடத்தை பிடிச்சிருக்கு நாலு கோடி தொண்ணூற்றஞ்சு லட்சம் ஸ்டார் வந்து மூணு கோடியே எண்பத்தி எட்டு லட்சம் பிளானட் ஆஃப் த ஏப்ஸ் அறுபத்தி எட்டு லட்சம் கில்லி வந்து பதினோரு லட்சம் ஒம்பது லட்சம் ரசவாதி இதுதான் டாப் ஃபைவ் தமிழ்நாடு நேற்று ஞாயிற்றுக்கிழமை பொறுத்த அப்புறம் டியூன் டூ அந்த படத்தோட வசூலை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இந்தியா முழுக்க இந்த படம் வந்து முப்பத்தி ஆறு கோடியே பதினாலு லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு யுஎஸ்ஏல மட்டும் டூ எயிட்டி ஒன் பாயிண்ட் செவன் மில்லியன் யுஎஸ் டாலர் ரெஸ்ட் ஆஃப் வேர்ல்டில் ஃபோர் டுவெண்ட்டி செவன் பாயிண்ட் ஒன் மில்லியன் யுஎஸ் டாலர் ஸோ டோட்டலாக வேர்ல்டு வைடு ஏழ்நூற்றி எட்டு மில்லியனுக்கு மேலே இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு நம்ம ஊர் காசுக்கு மட்டுமே ஐயாயிரத்தி தொள்ளாயிரம் கோடி இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு அப்புறம் இந்த படத்தோட பட்ஜெட்டு ஒன் நைன்ட்டி மில்லியன் யுஎஸ் டாலர் வந்து இந்த படத்தோட பட்ஜெட் கிட்டத்தட்ட ஆயிரத்தி அறநூறு கிட்ட வருது இந்த படம் ஒரு பிளாக் பஸ்டர் வெற்றி திரைப்படம் அப்படின்னே சொல்லலாம் ஸோ அதுக்கடுத்து தான் டான் படத்தோட வசூலை சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு இதே நாளில் ரிலீஸ் ஆகி இன்னையோட ரெண்டு வருஷத்தை கடந்திருக்கு சிவகார்த்திகன் அவர்களோட கெரியர்லேயே ஒரு பிக்கஸ்ட் பிளாக் பஸ்டர் திரைப்படம் இதுதான் அவரோட கெரியர்லேயே அதிக வசூல் திரைப்படம் அப்படின்னே சொல்லலாம் இந்த படம் தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய வசூலை வாரிக்கு வச்சிருக்கு எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தோட டேரக்டர் சிபி சக்கரவர்த்தி எனக்கு தெரிஞ்சு இதுதான் வந்து ஒரு டைரக்டரோட முதல் படத்திலேயே நூறு கோடி வசூல் எடுத்த படம் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ மியூசிக்கும் பிளாக் பஸ்டர் எல்லா பாட்டுமே சூப்பராக இருக்கும் அதே நேரத்தில் இந்த படத்தோட கிளைமேக்ஸ் தான் இந்த படத்தோட மெயின்னு நினைக்கிறேன் ஸோ இந்த மாதிரி சில படங்கள் தமிழ் சினிமாவில் அப்பப்போ வரும் என்னென்னா படம் ஃபுல்லாக ஜாலியாக வரும் கடைசியில் லைட்டாக மக்களை அழுக வச்சு அமுச்சுருவாங்க அப்படிப்பட்ட ஒரு படம் தான் டான் ஸோ வசூல் ரீதியாக எவ்வளோ பெரிய ஹிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் மட்டுமே எண்பத்தி மூணு கோடி இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு ஆந்திரா தெலங்கானால ஏழு கோடியே இருபது லட்சம் கர்நாடகாவில் அஞ்சு கோடியே பத்து லட்சம் கேரளாவில் எண்பத்தஞ்சு லட்சம் ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் அறுபத்தஞ்சு லட்சம் ஓவர்சீஸில் இருபத்தி அஞ்சு கோடியே எழுபது லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு வேர்ல்டு வைடு நூற்றி இருபத்தி ரெண்டு கோடியே ஐம்பது லட்சம் இந்த படத்தோட பட்ஜெட் ஐம்பது கோடி தேட்டர்கள் ஷேர் பார்த்திங்க அப்படின்னா அறுபத்தி ஆறு கோடியே பதினஞ்சு லட்சம் கிட்டே வந்திருக்கு தேட்டர்கள் ரைட்ஸ் முப்பத்தி ரெண்டு கோடிக்கு போயிருக்கு ஸோ இந்த படம் எவ்வளோ லாபம் வந்திருக்குன்னு நீங்களே கணிச்சிருப்பீங்க ஆமாங்க முப்பத்தி நாலு கோடியே பதினஞ்சு லட்சம் கிட்ட இந்த படம் டிஸ்ட்ரிபியூட்டர் ப்ராஃபிட் கிடச்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தை வியாபாரம் பண்ண எல்லாருக்குமே ப்ராஃபிட்டு இந்த படத்தை தயாரித்த உங்களுக்கும் ப்ராஃபிட்டு வாங்கி விற்றவங்களுக்கும் ப்ராஃபிட்டு ஸோ எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய ப்ராஃபிட்டை கொடுத்த ஒரு படம் ஒரு பிக்கஸ்ட் பிளாக் பஸ்டர் அப்படின்னு சொல்லலாம் உங்கள் எத்தனை பேருக்கு ஃபேவரட் அப்படிங்கிறது கமெண்ட்டில் போடுங்க ஸோ இதே மாதிரி ஒரு வீடியோவில் மாதிரி ஒரு கலெக்ஷன் ரிப்போர்ட்டில் மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன் சைனிங் ஆஃப் ரகுமான்